அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கான அடிப்படை காரணமாக அமைந்திருக்கின்றது பொய்யான வாக்குறுதிகள். இந்த பொய்யான வாக்குறுதிகளை 1967 இருந்து துவங்கி தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அன்று துவங்கி இன்று வரைக்கும் மூன்றாவது தலைமுறையாக தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு இந்த சொத்து வரியை இவ்வளோ உயர்த்தியிருக்கும் போது அது இந்த இத்தனை சதமானம் தானங்கள் உயர்த்தியிருக்கின்றோம், இத்தனை சதமான இடங்களுக்கு தான் ஒதுக்கியிருக்கிறோம், இது போன்ற விளக்கங்கள் கொடுப்பது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சக்கூடிய வேலையாக அமைந்திருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஆட்சி செய்தாக வேண்டும். ஆட்சி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் 8 கோடி தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பதவியை விட்டு இறங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது புதிது ஒன்று அல்ல, இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த முறை ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இனி இது வந்து விஸ்வரூபம் எடுக்கும்போது தமிழகம் தாங்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால தான் நாம் சொல்கிறோம், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டாங்க, பொய்யான வாக்குறுதிகளை மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டிருப்பார்கள், தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பார்கள். இதுக்கெல்லாம் காரணம் சொல்கிறதுக்கு மத்திய அரசாங்கத்தை சொல்லுவாங்க, அல்லது கடந்த காலம் ஆட்சி செய்தவர்களை சொல்லுவாங்க. இதே முறைகள் தான் அவங்க கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் கடைபிடித்து கொண்டிருப்பது. இன்றைய முதல்வர் அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக இருந்திருக்கின்றார், உள்துறையினுடைய அமைச்சராக இருந்திருக்கின்றார், நகர்ப்புற மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சராக எல்லாம் இருந்திருக்கின்றார். ஆக அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், தெரிந்தே போய் சொல்லியிருக்கின்றார்கள். நீட் அப்படிங்கக்கூடியது திமுக காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தீங்கு இழைக்கிறது என்று திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி சொல்லும் என்று சொன்னால், இந்த துரோகத்தை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழக மாணவர்களுக்கு இது தீங்கு என்று சொன்னால், இந்த தீங்கை புகுத்தி விட்டது திராவிட முன்னேற்ற கழகம். இது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இன்றிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம். வேறு வழி இல்லாமல் அதை நாம் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். வென்றெடுக்கக்கூடிய சக்தி படைத்தவர்களாக தமிழக மாணவர்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க தேர்தல் வாக்குறுதி பொய்யான வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு பின்வாங்க முடியாமல், நல்லாவே தெரியும் இது முடியாது அப்படின்ட்டு, நல்லாவே தெரியும், 100க்கு 200% அவங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்ச பிறகும் கூட நீட்டுன்னு ஏமாற்றிட்டுருக்காங்கண்ணா, நீட்டாக ஏமாற்றிட்டுருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து மாணவர்கள் போராட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தால் தூண்டிவிடப்பட்டு தமிழகத்தில் கொழுந்து விட்டு எரிந்த நிலைகளெல்லாம் உண்டு. நான் எதிர்பார்க்கின்றேன், இதே நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் செல்லும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு எதிராக தமிழக மாணவர்களுடைய போராட்டம் கிளர்ந்து எழும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால், எங்கள் தாத்தாவை நீ வந்து பொய் சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்த, எங்கள் அப்பாவை பொய் சொல்லி ஏமாற்றி நீ ஆட்சிக்கு வந்த, இப்போ என்னையும் ஏமாற்றி நீ ஆட்சிக்கு வருது. 3 தலைமுறை அழிக்கப்பட்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சினால். அதனால் அவங்களுக்கே தெரியும், இது அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய தீங்கு அப்படின்னு அவர்கள் நினைத்தார்கள். அந்த தீங்கை தமிழகத்திற்கு செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். இதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்து தீர்வார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.